இன்றைய தினம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் இன்றைய தினம் இணைத்துக் கொள்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு யார் இவர்? சசென்யா என்று நாங்கள் சொல்கிற பொழுது நாங்கள் எவ்வளவு விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் படித்துக் கொண்டு போகிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொள்கிறோம். சித்திரங்களை படித்துக் கொள்கிறோம், ஆங்கிலம் படிக்கிறோம், பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் டார்கெட்டாக ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு முடியும். அப்போதுதான் தனக்கு அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே தான் அதற்காக நல்ல ஏனென்றால் ஒன்று எங்களுடைய டிபி கிட்ஸும் அதிலேயே முக்கியம் சித்திரம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிறது டிபி கிட்ஸ். அதனூடாக நீங்கள் பார்த்து எங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து நாங்கள் வரைந்த எல்லா நிர்மாணங்களையும் நீங்கள் பார்க்கலாம். சித்திரங்கள், ரூபங்கள், அதே போல் உருவங்கள் எல்லாம். அதே போல் நாங்கள் புதிதாக செய்யக்கூடியவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். அவற்றை நீங்கள் பார்த்து இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இல்லையா? ஷேர் பண்ண வேண்டும் தானே? தனியாக படிக்கக்கூடாது. ஆம், தனியாக அல்ல, தனியாக இல்லாமல் இனியோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போன்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு. அதே போன்று சசிங்யாவை போன்று இன்னொரு நாளை நாங்கள் கொண்டு வரலாம். சொல்லுங்கள், என் மெட்டாக்களுக்கும் வர சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சிக்கு. இங்க வர்றது இங்க ரொம்ப நல்லம். சித்திரம் வரையவும் முடியும், ரொம்ப நல்லா வரையவும் முடியும். எனவே வாருங்கள், வந்து எங்களுடன் இணைந்து சித்திரங்களை வரையுங்கள், பாருங்கள் என்று சொல்லுங்க. சரி, ஆம், யூடியூபையும் பாருங்கள். சரி, அப்படி என்றால் நாங்கள் வரைவோமா? இன்று நாங்கள் வரைய இருப்பது யார்? தீக்கோழிக்கு. தீக்கோழி குஞ்சு, தீக்கோழி குஞ்சு. அங்கே அஞ்சு போடுங்க. எஸ், நாங்கள் அப்படி என்று சொன்னால் வரைய போகிறோம். இன்று நாங்கள் வரைய இருப்பது தீக்கோழி. முதலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அவருடைய கண்களை, கண்களை வரைவோமா? சரி, ரைட். முதலில் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கண்களை வரைவோம். இப்படியாக பெரிதான வட்டம், இந்த பக்கத்தில் பெரிய ஒரு வட்டம், அதன் உட்பக்கத்தில் ஒரு வெள்ளை இடைவெளி விட்டு மிகுதி பகுதியை நாங்கள் கருப்பு நிறம் தீட்டுவோம். சரியா? இப்ப எங்களுக்கு இப்படி இந்த ஒரு கோடு ஒன்றை இப்படி எடுத்து இணைக்க வேண்டும். பாருங்கள், அதற்கு பிறகு இப்படி ஒரு வடிவத்தை வரைய வேண்டும். இப்படி ஒரு கோடு ஒன்றை வரையுங்க. எஸ், அதே போல் இந்த பக்கமும் அதே போல் ஒரு கோடு ஒன்றை வரையுங்க. சரியா? அதுக்கு பிறகு இந்த கோட்டை இப்படி வளைத்து இணைத்து கொள்ளுங்கள். சரியா? எஸ், அப்படித்தான். சரியா? அதுக்கு பிறகு அவர் சிரித்து கொண்டிருப்பதை போல் இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள், இங்கே ஒரு புள்ளியை மார்க் பண்ணுங்கள். இப்போ அதனை இப்படியாக ஒரு கோடு ஒன்றை நாங்கள் வரைய வேண்டும். சரியா? இந்த பக்கத்திலிருந்தும் இப்படி எடுத்து இப்படி ஒரு கோடு ஒன்றை வரைவோம். இப்போ நாங்கள் அவருடைய சொண்டை தான் வரைகிறோம் இப்படியாக. சரிதானே? அதற்கு பிறகு நாங்கள் இந்த இடத்திலிருந்து இப்படி எடுத்து அவருடைய தலையினை நாங்கள் இப்படியாக வரைவோம். சரிதானே? இப்படி தலையை அழகாக வரைவோம். அதற்கு பிறகு இதில் இப்படி இப்படி கோடுகளை போடுவோம். சின்ன குட்டி தானே, சின்ன குஞ்சு, தீக்கோழி குஞ்சு. அதற்கு நீட்டமான கழுத்து, இப்படியாக நாங்கள் வரைவோம் கழுத்தை. சரி, இந்த பக்கமும் நாங்கள் அப்படியாக அந்த கழுத்தை அப்படி மெல்லிதாக முடிகின்ற தருவாயில் மெல்லிதாக வர வேண்டும்.
அதுக்கு பிறகு இப்படி நாங்கள் இணைத்து விட வேண்டும். அதற்கு பிறகு இப்படி இப்படி ரைட், இதே போல இப்படியான ஒரு பூ போல ஒரு வட்டத்தினை வரைந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இந்த இடத்துலிருந்து இப்படி ஒரு கோடை வரைய வேண்டும். இந்த பக்கத்திலிருந்தும் இன்னொரு கோடு. இப்படி இன்னொரு கோடு ஒன்று வரையுங்க. சரி, அது தொடர்ந்து அப்படி எடுத்து வரையுங்க. இந்த பக்கத்துலேருந்தும் அதே மாதிரி ஒரு கோடு எடுத்து இணைத்து விடுங்க. இப்போ இந்த இடத்துல அவருடைய வால் ரெண்டு, பின்பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று, அழகாக வரையுங்க. சரியா, இப்போ இப்படி இப்படி கோடுகளை போடுங்க. சரிதானே, இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கோட்டை வரையுங்க. அப்படித்தான், மற்ற பக்கம் இப்படி ஒரு கோடு ஒன்று எடுத்து இங்கே மட்டும் இப்படி வரையுங்க. அந்த கோடை இப்படி எடுத்து அப்படியே இணைத்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இப்படி இன்னொரு கோடை எடுத்து அதே போல் அப்படி ஒரு காலை இப்படி வரையுங்க. சரிதானே, சரி. இந்த இடத்துலையும் நாங்கள் இப்படி வர்ணம் தீட்டலாம், கருப்பு நிறம். சரிதானே, சரி சரி. நாங்கள் அழகான ஒருவரை வரைந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ இவருக்கு வர்ணம் தீட்டுவோம். இதோ பாருங்கள், நாங்கள் காட்டுவோமா? இங்க பாருங்க, எப்படி நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம் என்று. அழகாக இருக்கிறது இல்லையா? இப்படி அழகாக நாங்கள் வரைந்திருக்கிறோம். இதே போல ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சித்திரத்தை வரையலாம் இல்லையா? எல்லாருக்கும் முடியும் தானே? முடியும். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், டிபி கிட்ஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இனியோருக்கும் ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி டிபி கிட்ஸை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு டிபி கிட்ஸ் பார்த்தால் நிச்சயமாக கட்டாயமாக சித்திரம் வரையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பழைய வீடியோஸ்களையும் பார்த்து உங்களுக்கு படிக்கலாம். அப்படி என்ன சொன்னால், நாங்கள் சசிங்யா அவருடன் நின்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்னொரு புதிய வீடியோ ஒன்று எடுத்து வருகிறோம். அனைவருக்கும் பாய்.